ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் வாய்தான். நான் உங்கள் சூர்யா. ரீசெண்டாக ஏலகிரி ட்ரிப் முடிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் சில வீடியோஸும் வந்துட்டுருக்கோம் இல்லையா. அடுத்தது வேறு ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது நம்மளுடைய பழைய கேங் மூணார் போன போனோம் இல்லையா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு போகலாம் பெங்களூர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். இந்த ட்ரிப்பில் வந்து வெறும் அந்த டெஸ்டினேஷனை மட்டும் வீடியோவாக இல்லாமல் இடையில நாங்கள் சாப்பிடக்கூடிய இடங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறோம். மேபி இது ஒரு சீரியஸாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஹிண்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இதை தம்ப்நெயிலில் ரிவீல் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன். அப்படி ரிவீல் பண்ணலை அப்படின்னா, பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன், ரொம்ப மோஸ்ட் ஹைப்டுன்னு சொல்ல முடியாது, அண்டர் ஹைப்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷன். அது என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள். போகிற வழியில் நானே ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிவிடுவாலும் சொல்லிவிடுவேன். கொஞ்சம் ஓட்டி பார்க்காம அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் சஜஷன்ஸோ இல்லை லொக்கேஷன் சஜஷன்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சொன்னோம்ல ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி, இந்த டிராஃபிக் பார்த்தா உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பெங்களூர் பக்கத்தில் ஸோ ஒரு வழியாக வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோன்ட்டு, அது வேறங்கியும் இல்லை. பெங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸ் தான். என்ன ப்ராப்ளம்னா, இங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேகம் சூழ்ந்த மலை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நந்தி ஹில்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தது. பட் நந்தி ஹில்ஸுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, அதுதோ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இது பற்றி நான் இந்த ஆக்சுவலி நான் ஒரு மாண்டேஜ் ஒன்று ரெடி பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த டிராஃபிக்குன்னே ஒரு தனி கிளிப் இருக்கணும். அவ்வளோ டிராஃபிக் இது, நாங்கள் ஒரு லெவல் ஆஃப் டிராஃபிக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் இது அதுக்கு ஒரு 2 or 3 times மேலே இருக்குது. அதை நீங்கள் ஒருவேளை நந்தி ஹில்ஸுக்கெல்லாம் பிளான் பண்ணுறீங்க வீக்கெண்டில் அப்படின்னா, மொத்த கர்நாடகா ஐ மீன் பெங்களூர் வண்டியும் இங்கே தான் இருக்கும் போல், அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்குது. இதை தவிர்த்து அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் வந்துட்டுருக்குறாங்க. ப்ளீஸ் பிளான் அக்கார்டிங்லி. டிராஃபிக் காட்டியிருந்தேன் இல்லையா மேலே ஏறும்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லி, ஆக்சுவலி அது அங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது ஒரு டேர்னிங்கில். அந்த செக் போஸ்ட் தாண்டினா வந்து ஸ்டாட்டிக்கான டிராஃபிக் இல்லை, மூவிங் டிராஃபிக் தான். அந்த பேரிகேடை ஓப்பன் பண்ணி விட்டானுனாலே ஓரளவுக்கு டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இவனுங்க ஏதோ ஆர்டிஃபிஷியலாக டிராஃபிக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் பாதிலே வந்து திரும்பி போகிறதெல்லாம் பண்ணாதீங்க, தாண்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மேற்கொண்டு மேலே எப்படி இருக்குங்கிறத மேலே போய் பார்க்கலாம். நந்தி ஹில்ஸ் இருக்குல்ல, அதில் ரொம்ப அழகான மேகங்கள்லாம் பார்க்க முடியுமா. நீங்கள் யாராவது அதை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் எங்களை எவனும் பார்க்க விடலை. கொண்டு மேலே எப்படி இருக்குங்கிறத மேலே போய் பார்க்கலாம். அட பாவிகளா, நந்தி ஹில்ஸை சுற்றி பார்க்கணும்னு வந்தவங்களை வாசல்லையே நிற்க வச்சு திருப்பி அனுப்பிட்டீங்களடா. அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு இந்த நந்தி ஹில்ஸு. எவனாவது இனிமேல் நந்தி ஹில்ஸுக்கு வந்து சீக்கிரமாக போகலான்னு எதனா பிளான் பண்ணணும்னா அப்படியே அவ்வளோ கோவம் வருது. மேபி வீக் டேஸில் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டிராஃபிக்காக இருந்தது இதெல்லாம் லாஸ்ட்டாக நான் ஒரு இடத்துல காமிச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, மேலே போய் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்வில் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துருப்பேன்ல, அங்கேயே நிற்க வச்சு முக்கால் மணி நேரமாக நிற்க வச்சானுங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து சில குரூப் வந்து ரிட்டர்ன் வந்தாங்க. ஓகே, மேலேருந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிட்டர்ன் வராங்க போலருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் கேட்டிருந்தோம். அவங்க சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் மேலே போகிறதே வேஸ்ட்டுங்க, நாங்களே மேலே போகல, எங்களுக்கு இன்னும் 5 kilometers இருந்துச்சு, வேலைக்காவதுன்னு திரும்பிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்னத்த பண்ணுறது, நாங்கள் அடுத்தடுத்து சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் எப்போயாவது ஒரு தான் பெங்களூர் வரைக்கும் போகிறோம். ஸோ பெங்களூரில் வேறு சில பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படியே திருப்பி கிளம்பி வரதா போச்சு. கடைசி வரைக்கும் நந்தி ஹில்ஸை பார்க்கவே இல்லை. நந்தி ஹில்ஸுன்றது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், அந்த ரீல்னால தாங்க நாங்கள் அங்கே அவ்வளோ தூரம் போனோம். அங்கே போயிட்டு அந்த கிளவுட்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த வியூவெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்லாம் சொல்லியிருந்தாங்க. கிளைமேட் சூப்பராக இருக்கும்லாம் சொன்னாங்க. கிளைமேட் என்னமோ நல்லா தான் இருந்தது. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் தான். ஒருவேளை வீக்கெண்ட் எல்லாமே அப்படி தான் டிராஃபிக்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது நந்தி ஹில்ஸ் போயிருந்தீங்கன்னா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஏன்டா அதான் நந்தி ஹில்ஸ் தான் போய் பார்க்கவே இல்லைல்ல, அதையே வீடியோவாக போட்டுட்ருக்கேன்னு கூட நிறைய பேருக்கு தோணலாம்.
இந்த எக்ஸ்பீரியன்ஸை எவனுமே இதற்கு ஷேர் பண்ணலைங்க. நான் பார்த்த எல்லா வீடியோலையுமே வந்து நந்தி ஹில்ஸ் போய் பார்த்தோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்தாங்க. இந்த சைட் ஆஃப் நந்தி ஹில்ஸ் வந்து யாருமே வீடியோவில் சொல்லலை, பாவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் யாராவது நந்தி ஹில்ஸ் போகணுன்ற பிளான் உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், நீங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணிங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக வெஹிக்கல் மூவ் ஆகும், 8 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ணி செகண்ட் டே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டு கிளம்பி போங்க. ஒரே நாளில் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து நந்தி ஹில்ஸ் போகணுன்ற பிளான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டே இங்கிருந்து போகிறதுக்கு மட்டும் வச்சுட்டு, வீக்கெண்டில் போகும்போது ஃபஸ்ட் டே போகிறதுக்கு மட்டும் வச்சுட்டு செகண்ட் டே தான் எக்ஸ்ப்ளோரே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. நீங்கள் ஒரே நாளில் போயிட்டு வந்தோம் இப்போ பிளான் பண்ணுறதுக்கு இது ஏலகிரி மாதிரிலாம் இல்லை. சிலர் ஏலகிரியவே டிராஃபிக்னு சொல்லிட்டு இருக்காங்க, நந்தி ஹில்ஸ் போனால் தான் தெரியும் ஏலகிரி எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். மற்றபடி வந்து எனக்கு நந்தி ஹில்ஸுங்கிறது அந்த டெம்பரேச்சராக கீழவே கிளைமேட் நல்லா இருந்தது. 8 கிலோமீட்டர் மேலே போயிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என் கூட வந்தவங்கலாம் வந்து அவங்க எல்லாருமே திட்டாத குறை தான், அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் டீசல் போட்டு கிளம்பி போய் அதை பார்க்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறது, இன்னும் விட்டால் நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி வேறு எங்கேயாவது போய் வீடியோ போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது சஜஷன்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நந்தி ஹில்ஸ் வீடியோ ஊற்றுறதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமாக இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போச்சா என்னை விட்டுட்டு போனல போச்சானு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும், அதையும் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் சூர்யா.